Hi guys, welcome to Karunya Vlogs. In the video, we will cut the front neck can wash neck design and cut and stitch. We will talk about the video. Last video, la western top step by step body measurements, smart pani, empty cut pandradunte video upload pannirundha. இப்போ can washல front neck எப்படி cut பண்ணி stitch பண்றதுன்னு பார்க்கலாம். First can washோட length வந்துட்டு பாத்தீங்கன்னா 9 inch இருக்கு. அதே மாதிரி can washோட width வந்துட்டு பாத்தீங்கன்னா 8 inch இருக்கு. First நம்ம can wash இந்த மாதிரி ரெண்டா வந்துட்டு fold பண்ணிக்கலாம். ரெண்டா fold பண்ணிட்டு centerல நல்லா press பண்ணி எடுத்துக்கோங்க. Folding side வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் இருக்க மாதிரி வெச்சுக்கோங்க. Open side நமக்கு opposite இருக்க மாதிரி வெச்சுக்கோங்க. First number neck order width 2.5 inch வந்துட்டு mark பண்ணிக்கிறேன். அதாவது 2.75 inch வந்துட்டு mark பண்ணிக்கிறேன். அதே மாதிரி front neck order இறக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 inch mark பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் நம்ம neck order width 2.75 inch mark பண்ணிக்கலாம். Mark பண்ணிட்டு first இந்த மாதிரி box மாதிரி draw பண்ணிக்கோங்க. Front neck length and width வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம mark பண்ணியாச்சு. Next நம்ம cornerல இந்த line draw பண்ணிருக்கோம்ல, இந்த line கிட்ட மேல இருந்து கீழே inch tape வச்சு first ஒரு 3.5 inch வந்துட்டு mark பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3.5 inch mark பண்ணிருக்கோம்ல, அங்க இருந்து உள்பக்கம் வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஒரு ஆஃப் இன்ச் வந்துட்டு உள்பக்கமாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு 3.5 இன்ச் மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ளே வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணோம். இப்போ இந்த 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு 1.5 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து வெள்ளை இன்ச் டேப் வச்சு ஒரு ஹாஃப் இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைடில் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இன்ச் டேப் வச்சு ஒரு ஹாஃப் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த லைனில் ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 3.5 இன்ச்லேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து உள் பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து வெளிப்பக்கம் இன்ச் டேப் வச்சு ஒரு ஆஃப் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே இந்த ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன்லேருந்து கீழே வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போது நெக்கோட பேட்டர்ன் வந்துட்டு ட்ரா பண்ணிடலாம். மேலேருந்து இந்த மாதிரி கர்வ் கொண்டு வந்துட்டு உள் பக்கம் நம்ம ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே கொண்டு போய் இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கேருந்து அப்படியே கீழே வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அந்த மூணு மார்க்கிங் பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி இந்த மாதிரி நெக்கோட ஷேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த நெக்கோட பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைட் கேன்வாஷ்லேயும் வரணும். மிஷின் நீடில் நூல் கோக்காமல் நம்ம வந்துட்டு கேன்வாஷில் பென்னில் நெக் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த பென் மார்க்கிங்க்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நீடிலோட மார்க்கிங் வந்துட்டு டாட் டாட்டாக தெரியும். இப்போ நம்ம அதுக்கு மேலேயே வந்துட்டு பென்னில் நெக் டிசைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேன்வாஷில் ஃப்ரண்ட் நெக் டிசைன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. கீழே எக்ஸ்ட்ரா இருக்க கேன்வாஷை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது கேன்வாஷோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிளாத் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத் வந்துட்டு ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ நான் மூணு சைடும் கேன்வாஷ்க்கு ஏற்ற மாதிரி சைடில் கொஞ்சமாக வந்துட்டு கிளாத் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கேன்வாஷை கிளாத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி கேன்வாஷை சுற்றி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். மூணு சைடுமே வந்துட்டு சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சைடில் இருக்க கிளாத்தை இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். கேன்வாஷுக்கு மேலேயே வந்துட்டு இந்த மாதிரி சைடில் இருக்க கிளாத்தை ஃபோல்டு பண்ணி வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு சைடும். இப்போ கேன்வாஷை நம்ம கிளாத்தோட சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ ஃப்ரண்ட் நெக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க சென்டரில். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேன்வாஷை இந்த மாதிரி கிளாத்தோட குட் சைடு மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி கேன்வாஷை வச்சு சென்டர் கரெக்டாக பார்த்து கேன்வாஷும் கிளாத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே கீழே நெக்கோட சென்டரில் அதே மாதிரி ஒரு பின் பண்ணிக்கிறேன். ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு கரெக்டாக சென்டர் பார்த்து பின் பண்ணிக்கோங்க. நெக் க்ராஸாக போயிடுச்சுன்னா ட்ரெஸ் வியர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பேக் சைடும் கரெக்டாக சென்டரில் பின் பண்ணியிருக்குமான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பென்னில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, நெக் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த நெக் டிசைனுக்கு மேலேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றி வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நெக் டிசைனுக்கு மேலேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போது சென்டரில் இருக்க கேன்வாஷை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு சைட்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அர்க்காட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நெக் டிசைன் டேர்ன் பண்ணும்போது நெக்கோட ஷேப் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். கார்னரில் இந்த மாதிரி கொஞ்சமாக அர்க்காட் பண்ணிவிட்டு இப்போது இந்த கேன்வாஷை அப்படியே பின் பக்கமாக வந்துட்டு நம்ம திருப்பிக்கலாம். நெக்கோட ஷேப்புக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கேன்வாஷை பின் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. நெக்கோட ஷேப்புக்கு கரெக்டாக சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு நல்லா வந்துட்டு மேலே அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது மேலே வந்துட்டு நம்ம நெக்கோட ஷேப்புக்கு கார்னரில் படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் கேன்வாஷ் வந்துட்டு நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் தள்ளி நெக்கோட ஷேப்புக்கு சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்டிச் வந்துட்டு நம்ம போட்டு எடுத்தாச்சு. கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டோம், அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் தள்ளி நெக்கோட ஷேப்புக்கு சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. வெஸ்டர்ன் டாப் ஃப்ரண்ட் நெக் கேன்வாஷில் நெக் டிசைன் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. குர்த்திக்கெலாம் கூட இந்த நெக் டிசைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெஸ்டர்ன் டாப் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.